அனைவருக்கும் வணக்கம். இன்று 5 ஆகஸ்ட் 2020 புதன்கிழமை மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி அவர்களின் ரமண நூற்றிலிருந்து உள்ளது 40 அனுபந்தம் 21வது செய்யுள். இதை நேற்று பார்க்க ஆரம்பித்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சி. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல வந்து அந்த பாடலுக்கு போயிடும். இது சத்சங்க வகையில் 37வது சத்சங்கம். உள்ளது 40 அனுபந்தம். இப்பெருங்கண்ணாடியின் கண் இவை யாவும் நிழலாக எதிரே தோன்றும். இப்பிரபஞ்சத்து உயிர்கட்கெல்லாம் அவ்விதயம் என இசைப்பது ஏதோ செப்புதி என்றே வினவும் ராமனுக்கு வசித்த முனி செப்புகின்றான் இப்புவியின் உயிர்க்கெல்லாம் இதயம் இரு விதமாகும் என்னும் காலே. முக்கியமா அவர் இந்த செய்யுள்ள சொல்றது வந்து பிரபஞ்சமே ஒரு பெரிய நிலை கண்ணாடி உள்ள தெரிகிற பிரதிபிம்பம். நீங்க நம்ம சாதாரணமான நம்மளுடைய நிலை கண்ணாடி, நாம் முகம் பார்க்கின்ற கண்ணாடி, அது எப்படி இருக்கும்? நாம அதுக்கு முன்னாடி நின்றுருந்தோம்னா நமக்கு பின்னால் இருக்கின்ற ஆகாயம், ஒரு மொட்டை மாடியில் நின்று முகம் பார்க்கிற கண்ணாடியை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நிக்கிறோம்னு வச்சுக்கோம், நமக்கு பின்னால் இருக்கிற ஆகாயம் எவ்வளவு பெரிய வெட்டவெளி ஆகாயமா இருந்தாலும், அந்த கண்ணாடி எவ்வளவு சிறியதா இருந்தாலும், அதை அழுக்கு இல்லாம இருந்ததுன்னா துல்லியமா அதனுடைய பிரதிபிம்பம், ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் நுட்பமாக தெரியும். ஆனா உண்மையான ஆகாசம் அதற்குள்ள இல்லை. இங்க வந்து ஆகாசம் உண்மையா இருக்க மாதிரி இங்க இருக்கு இல்லைங்களா? நம்ம இப்ப வசிக்கிற இந்த பிரபஞ்சத்துல நாம எல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் டைம் கொண்ட ஒரு பெரிய பிரபஞ்சத்துல இன்றைக்கு 2020 ஒரு தேதி எல்லாம் வச்சுக்கிட்டு ஆகஸ்ட் மாதம் சொல்லிக்கிட்டு டைம் எல்லாம் வச்சுக்கிட்டு இது எல்லாமுமே வந்து உணர்ச்சி பதிவுகள். இது பேர் தான் வாசனைகள். ஆகாசமே ஒரு உணர்ச்சி பதிவு. ஆனா அந்த ஆகாசம் கூட ஆக்சுவலா பிரதிபலிக்கப்பட்டது. எதற்குள் பிரதிபலிக்கப்படுகின்றதுன்னு பாத்தீங்கன்னா, நேரடிய ஆன்ம பொருள் அதனுடைய ஒரு இன்டர்ஃபேஸ் போல, ஒரு எல்லையில்லாத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸே ஒரு வைஃபை கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்ததுனா எப்படி இருக்கும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள், அது வழியா தான் நம்ம இப்ப எடுக்கிறோம். ஆக்சுவலா இன்டர்நெட்டுக்கெல்லாம் நம்ம எடுக்கிற அலைவரிசை, ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை மூலமாக நாம் நம்முடைய மொபைலுக்கு டேட்டா கனெக்ஷன் வாங்குவது, அதில் 4 கோடுகள் 5 கோடுகள் அப்படி தெரியுது, ஃபுல் சிக்னல் இருக்கு இல்லை அப்படின்றதெல்லாம். அப்புறம் வைஃபையில் தெரிவது எல்லாமுமே நீங்க பாத்தீங்கன்னா, மனம் என்கின்ற ஒரு ஊடகம், அதுல ஒண்ணுமே தெரியலேன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த கண்ணாடிக்குள்ள எந்த பிரதிபிம்பமும் காட்டப்படவில்லை என்றால் அது வந்து ஆன்ம நிலை. இது ஆழ்ந்த உறக்கத்துல நமது மனக்கண்ணாடி தூயதாக இருக்கின்றோம். அதில் எந்த வாசனைகளும் இல்லை. நாம் பிறந்தவர்களாக கூட அங்கு இல்லை. அங்கு வந்து களங்கமற்று நிர்மலமாக சுத்தமாக சுத்த ஆத்மாவாக தூய அறிவாக தூய உணர்வாக பெரிய எல்லையற்ற ஒரு பொருளாக தான் தானே ஒன்றையும் பிரதிபலிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. மனம்ன்றது வந்து பிரதிபலிக்கும் ஒரு ஊடகம். அதாவது வந்து நம்மளை பிரிப்பதே வந்து நம்ம மனம்தான். நம்ம மனம் சொன்னாலும் ஒண்ணுதான், பிரபஞ்சம் பூரா இருக்கிற பெரிய பிரபஞ்ச மனம் சொன்னாலும் ஒண்ணுதான். பிரபஞ்ச மனம் தான் ஆக்சுவலா இன்டர்ஃபேஸ். அதனாலதான் எப்பெருங்கண்ணாடியின் கண் இவையாவும் நிழலாக எதிரே தோன்றும். இப்பிரபஞ்சத்து உயிர்கட்கெல்லாம் அவ்விதயம் என இசைப்பது ஏதோ அப்படின்லாம் சொல்றது அது. ஆழ்ந்த உறக்கத்துல தூயதாக நாம் ஆன்மாவாகவே இருந்து கொண்டிருக்கோம்.
இந்த மனங்களாக அதாவது மனத்தில் ஜட பிரதிபலிப்புகளாக ஜட பிரதிபலிப்புகளால் தான் மனமாக இருக்கின்றது. ஆகாசம் வந்து ஜடமாக ஆகாசம் வந்து ஒரு தாமச குணம் கொண்ட அணுக்களால் கட்டப்பட்ட ஒரு பொய் பிம்பம். அணுக்களையே நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற செல்லெல்லாம் பன்மடங்கு பெரியது. அணுவை போல பல லட்சம் மடங்கு பெரியவைகள் நம்முடைய கண்ணுக்குள் இருக்கும் உயிரணுக்கள் செல்கள். உயிரணுக்கள்னா விந்துன்னு நினைச்சுக்காதீங்க தப்பா. உயிரணுக்கள்னா என்ன? செல். தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல சொல்லப்படுகின்ற செல் அப்படின்றது வந்து தமிழ்ல உயிரணுக்கள். இங்கிலீஷ்ல சொல்லப்படுகின்ற அந்த செல்லுக்கு காரணமாக இருக்கின்ற மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இங்க வந்து மூலக்கூறுகள் தமிழ்ல. அந்த வார்த்தையை கரெக்டா புரிஞ்சுக்கணும். சோ பலவிதமான மாலிக்யூல்களால் அதாவது மூலக்கூறுகளால் ஏற்பட்ட இந்த உயிரணுக்களாக திரண்டு எழுந்து நிற்கின்ற ஸ்தூல தேகம், ஸ்தூல தேகத்துக்குள்ள ஒவ்வொரு உயிரணுக்குள்ளையும் கண்ணுக்குள்ள நிறைய உயிரணு நிறைய செல்ஸ் இருக்கு. கோடிக்கணக்கான செல்ஸ் எல்லா இடத்துலயும் பரப்பு. 40 trillion செல்ஸ்ன்றாங்க ஆவரேஜா. இங்கிருந்து சூரியனுக்கு வந்து ஒரு ஏணி கட்டலாமா இந்த செல்களை வச்சு, நூலேணி போடுமா? அவ்வளவு லைட் இயர்ஸ் அவே அது சூரியன் வேற. சோ இப்படி இருக்கின்ற இந்த செல்களுக்குள்ள அணுக்கள், அதுக்கு கீழே இருக்கிற டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், குவாண்டம் பார்ட்டிகல்ஸ், வெற்றிடமே இல்லை. இடம் பூரா நிரப்பப்பட்ட விஷயங்கள். அதனாலதான் ஆகாசத்திலேருந்து மண் வரைக்கும், ஆகாசம் காற்று நெருப்பு நீர் மண் அஞ்சு பூதங்கள் எல்லாம் வந்து உணர்ச்சிகள் கிளியரா சாரம் வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் உயிர்கோள மண்டலமாக இந்த செல்கள் மூலமாக பல உயிரினங்களை தோற்றுவிப்பவைகள். அதுதான் இப்பிரபஞ்சத்து உயிர்கற்க எல்லாம் அவ் விதயம் என இசைப்பது ஏதோ. இதயம் நம்ம என்ன சொல்றோம்? பிரபஞ்சத்து உயிர்ந்தது எங்கிருந்து வருது? ஒரு செல் தோன்றுகின்றது. செல்லுக்கு அடிப்படையாக அதை தோற்றுவிப்பது இரண்டுக்கு மேற்பட்ட மாலிக்யூல்கள், அதுக்கப்புறம் மேக்ரோ மாலிக்யூல்கள், அதுக்கப்புறம் அவைகளே அவயவங்களாக உள்ள அவயங்களாக நம் உடம்புக்குள் இருக்கும். ஒரு செல்லுக்குள்ள எல்லாம் இருக்குங்க. இதயம் இருக்கு, கிட்னி இருக்கு, எல்லாம் மூளை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு புள்ளியிலையும் உணர்ச்சி மயமான பிறவி எடுக்கக்கூடிய இல்லாவிட்டால் ஜட விஷயங்களாக கல்லு மண்ணு துகள் கேசஸ் கெமிக்கல்ஸ் புரோட்டான் துகள்கள் அணு துகள்கள் அப்படின்னு ஏகப்பட்ட எல்லா மெட்டீரியல்ஸ் மேட்டர் மேட்டர் மூமெண்ட்ஸ். இந்த மேட்டர் மூமெண்ட்ஸோ இல்லாட்டி அவைகளிலிருந்து உயிர்கூறுகளால் கட்டமைக்கப்பட்ட உயிரணுக்களான செல் செல் அமைப்பு கொண்ட உயிரினங்களோ எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு இதம் இருக்கு, இதயம் இருக்குது. அதைதான் அவர் சொல்றார். இதயம் என்ன? இசைப்பது ஏதோ. இசைப்பதுன்னா என்ன? அதை அசைவிப்பது, அதை உணர்ச்சி மயமாக இருக்க வைப்பது. அந்த உணர்ச்சி மயமா இருக்கிற இடத்துல எந்த இடத்துல இந்த உணர்ச்சிகள்லாம் உற்பத்தி ஆறுதோ அது பேர் மனம்னு பேர். அது ஆக்சுவலா பிரபஞ்ச மனம். அதுக்குள்ள நம்ம இப்ப கூட வந்து பிரபஞ்ச மனத்துக்கு அந்நியமா நமக்கு உணர்ச்சிகள் இல்லை. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம இந்த அளவாதான் நம்ம ஓயாம நானு 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 சொல்லி நம்ம கெட்ட அழியிறோம். ஆன்மாவுக்கு அந்நியமா ஒரு உயிரணுவுக்கு, ஒரு செல்லுக்கு, ஒரு மணல் துகளுக்கு, ஒரு கோளுக்கு, ஒரு நட்சத்திரத்துக்கு, பிரம்மாண்டமான 14 பில்லியன் வயது கொண்ட இந்த ஸ்பேஸ் டைமுக்கு இருப்பே இல்லை. இருப்பே இல்லை. அதுவே ஆன்மாவே நேரடியாக ஆகாயம் ஸ்பேஸ் வெட்டவெளி, வெட்டவெளியே இல்லது, ஃபுல்லா நிரப்பப்பட்டது மெட்டீரியல்ஸால் நிரப்பப்பட்டது. மெட்டீரியல்ஸ் இல்லாம வெட்டவெளிக்கு இருப்பே கிடையாது. ஆனா நம்ம அந்த பரிமாணத்துல நல்ல செல்கள் கட்டமைப்பு, செல்கள் வந்து பல மடங்கு
பல ஆயிரம் மடங்கு பல லட்சம் மடங்கு வந்து அடிப்படை ஆகாயத்துக்கு ஆகாயத்தை எது கட்டுது குவாண்டம் ஃபோர்சஸ் நாலு ஃபோர்சஸ் நான்கு விசைகள் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் ஆட்டம் போடான் தூள்கள் இன்னும் ஏகப்பட்ட துகள்கள் பிளஸ் அணுக்கள் அதுக்கு மேல உயிர் கோள மண்டலம் அதுல கூட உயிர்ப்புகள் இருக்கு எல்லாம் உணர்ச்சி மயமாக இருக்கும் உணர்ச்சி அப்படின்னாலே உணர்வுல இருந்து தெரிச்சுக்கிட்டு உணர்வுக்கு உணர்வை எந்த காலத்திலையும் வந்து ஒரு ஞானியை தவிர வேற ஏமானும் வந்து பார்க்க முடியாது விஞ்ஞானி அவருக்கு சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இப்ப வந்து டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் கடவுள் துகள்னு காட்ஸ் பார்ட்டிகல் உனக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க 2012ல அது வரைக்கும் போயிருக்காங்க அது கூட வந்து அது போற ஸ்பீட்ல வந்து அந்த ஸ்பீடர் நிர்ணயிச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து நிறைய உற்பத்தி ஆகுது ஒரு ஆகாசத்துக்கு அடர்த்தி கொடுக்குது ஒரு அணுவுக்குள்ள அடர்த்தி கொடுத்து அணுவை ஆகாசமா விரிய வச்சு பெருசா ஆகாயம் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கின்றது போட்டான் துகள்களால் இந்த கடவுள் பாற்றிகளால் பாற்றுகள்னு சொல்லப்படுற கடவுள் துகளால் பெரிதாகி 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 விரிந்து நட்சத்திரங்களையும் கோள்களையும் இடத்தை அதாவது பக்கத்து வரப்புக்காரன் நம்ம வரப்பை தூக்கி அப்படி போடுறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஆகாசம் பிரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கு ஆகாசமே ஒரு பொருள் இவங்க வந்து லேஸ்பட்டவங்க இல்ல நம்ம மகரிஷிகள் இதுவே ரிஃப்ளெக்ஷன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க உள்ள உட்கார்ந்து நான் உங்களை பண்ண சொல்றேன் இல்ல காத்தாலும் ஒரு மணி நேரம் குறைஞ்சது உட்காருங்கோ நைட் உட்காருங்கோ மற்ற சமயம் பூரா உள்ள போய் தயவு செஞ்சு உங்களோட எண்ணங்களோட கதாபாத்திரங்களோட அருமை பெருமைகளோட ஆண் தன்மை பெண் தன்மை அதுவாக்கம் இதுவாக்கம் இது வேறெல்லாம் உணர்ச்சிகளோட சேர்றது இந்த வழியா போய் தான் ஆன்மீகமே சீரழிஞ்சு ஆன்மாவே இல்லாம பண்ணிடுச்சு ஏன்னா போனவன் என்னமோ தியானத்துல மூழ்கி போயிட்டான் ஜென்மாந்தரங்களா உட்காந்து தியானம் பண்றான் ஒன்னுத்தையும் கண்டபாடு இல்லை இவ்வளவு விளக்கங்கள் யாராவது கொடுத்துருக்காங்களா விளக்கம் கொடுக்கறதுக்கோசரம் இல்ல உள்ள இருந்தாதான் விளக்கம் கொடுக்க முடியும் உள்ள உணர்ந்தாதான் விளக்கம் கொடுக்க முடியும் உள்ள இப்படி இருக்கு பெரும் கண்ணாடி போல பிரபஞ்ச மனமானது நம் அனைவருக்குள்ளும் நம்மை தனியாக பிரிப்பதே நம்மளுடைய நான் பிரபஞ்ச மனத்திலேருந்து அது வந்து நம்ம உடல் அளவுதான் நம்மளுக்கு பெருமை அந்த உடல் அளவா வந்து எழுந்தவங்கிட்ட காதாலேந்து நைட்டு தூங்க போறது வரைக்கும் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள்ல வாசனைமயமான உணர்ச்சிகள்ல மனத்தை அப்படியே தர போட்டு மூடி கிடக்கு பிரதிபலிப்புகள் அனைத்தும் ஆன்மாவை அறிய ஒட்டாமல் நம்மை மறைக்கின்றன நம்மைன்னா வந்து நம்மைன்னு ஒரு ஆளே கிடையாது அந்த உலகத்துல நம்மைன்னு யாராவது இருந்தோமா நான் நம்மை அப்படின்னு யாராவது இருந்தோமா நம்மால் நம்மோடு அப்படின்னு யாராவது இருந்தோமா யாருமே இல்லை எங்கேயுமே யாரும் இல்லை ஆனா விழிப்புணர்வு பூரா நமக்குள்ளேயே பெரிய நாம ரூப காட்சிகளை கொண்ட பிரபஞ்சம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது யாருக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றதுன்னா நீங்க நானா பிரியறீங்க நீங்க அப்பாவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புள்ள இருந்தாகணும் புள்ளையோ பொண்ணோ அவங்க மூலமா தான் நீங்க அப்பான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க அந்த உணர்ச்சியோட அந்த உணர்ச்சி ஒரு மறைப்பு மறைப்புன்னா உடனே புள்ளைய உதறி தள்ளுறது இல்ல பொண்ணை உதறி தள்ளுறது இல்ல அட ஃபர்ஸ்ட் நம்மள பார்த்துப்போம்பா நம்ம யாருன்னு தெரிஞ்சுப்போம்பா இது பேர் ஆன்ம ஞானம் நம்மை பற்றிய ஞானம் சுரூபத்தை பற்றிய ஞானம் அது எங்க இருக்கு தூயதாக எந்த பிரதிபலிப்பும் அற்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது ஆழ்ந்த உறக்கம் தான் இந்த பெரும் கண்ணாடி போல இருக்கிற ஆன்மா அந்த ஆன்மால பிரபஞ்ச மனம் நான் மூலமாக நீங்க கண்ண உள்ளுக்குள்ள மனம் அதாவது உடம்புக்கு ஒரு உணர்ச்சி வந்த உடனே உடம்பு முழிக்குது இல்லைங்களா உடம்பு முழிக்கிற இடமே பிரபஞ்ச மனம் பிரபஞ்ச மனம் நானுன்னு சொல்லிக்கிட்டு உள்ள நுழையுது உடனே மொத்த குடும்பம் ஒரு 20 பேர் 25 பேர் ஒரு பெரிய பெரிய நிறைய இந்த சொசைட்டில பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 1000 பேர் 1,000,000 பேர் 20,000,000 பேர் தனி அருகதைகள் தனிய தனிய சோசியல் ஸ்டேட்டஸ் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்க தலையில வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அவங்க மனசுல
அதுதான் அவங்க பெருமைன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல இவராவே உருவாகின்ற அந்த ஆளே யாரும் தெரியாது. ஆனா வந்து கோடானு கோடி பேரு, கோடானு கோடி விதத்துல பல விதமான துறைகள்ல பிரபஞ்ச மனிதர்கள் அத்தனை பேரும் தங்களை விழிப்பு நிலை வாழ்க்கையாக தொடர்ந்து தொடர்ந்து தடம் தெரியாமல், தான் யார் என்று தெரியாமல், தான் எப்படி உருவாகி கொண்டிருக்கின்றோம் எப்படி தெரியாமல் கொண்டாடி சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், சிக்கிக் கொள்கிறார்கள், தொடர்ந்து சிக்கிக் கொள்கிறார்கள். அதனால நம்ம அழந்து எழுந்ததுல இருந்து எப்பேற்பட்ட இல்லையா ஆளுமைகளுக்கு நம்ம ஆட்படுறோம். நீங்க நினைச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய உறவுகள், ஃபர்ஸ்ட் நானுடைய அருமை பெருமைகள், திறமைகள், திறமையின்மை, நல்லது கெட்டது, இயலக்கூடியது இயலாதது, சாமர்த்தியம் கொண்டது சாமர்த்தியம் அற்றது, நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, வளமை ஏழ்மை, சகல விதமா இந்த நானையே பீடிச்சு அத்தனையும் எண்ணமாவும் உணர்ச்சியாவும் நானுக்கு இல்லாட்டி இருப்பே இல்லை, இவைகளால் தான் நான்னு ஒண்ணுத்த வந்து உடலளவாக பெரிய பிரபஞ்ச மனத்தில் இருந்து நான் பிரித்து அதனுடைய குழந்தை குட்டிகளாக என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய என்னில் குரூப்பையும் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே மண்டை வெடிக்கிற அளவுக்கு எண்ண ஓட்டங்கள் இதுல அத்தனை. அப்புறம் சொசைட்டி வருது. ஏன்னா எல்லாரோடையும் உலகறோம்ல, எல்லாருமாக இருக்கிறோம்ல, உடனே எல்லா துறைகளும் வருது. அரசியல்ல இருந்து பொருளாதாரத்துல இருந்து அந்நிய தேசங்கள்ல இருந்து பாதுகாப்புல இருந்து படிப்புல இருந்து முன்னேற்றத்துல இருந்து வளர்ந்த நாடுகள்ல இருந்து எல்லாமே அகந்தையினுடைய கூத்து. ஒரு ஒரு அரசியல் சொல்லப்படுறது ஏதோ சர்டன் ஐடியாலஜிஸ், ஈச் பார்ட்டி, ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டி இன் த பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்ஹோல்ட்ஸ் சர்டன் ஐடியாலஜிஸ், தே ஆர் ஃபார்ம்டு ஆன் சர்டன் ஐடியாலஜிஸ், அதாவது கொள்கை கொள்கைன்னு வாங்க. கொள்கை எதுல இருந்து வர முடியும்? நான் எனது கூட்டம்னு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நானே என்னன்னு தெரியாட்டி உடம்பளவா நிறைய எண்ணம் வந்துட்டே இருக்கும். ஸோ அவனை வளைச்சு போடலாமா, இவனை வளைச்சு போடலாமா, உலகத்துல இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம பங்கிட்டு கொடுக்கலாம், கவர்னன்ஸ் எல்லாம் வருது. எல்லாம் வர்றதே இந்த அகந்தையினால. உங்க உறவுகள் மட்டும் இல்ல, நீங்களே நான்ன்ற ஒரு வார்த்தைங்க, அந்த வார்த்தை வந்து வார்த்தையாக துணிக்காமல் உள்ள உணர்ச்சி அப்படியே தாங்கி கோபுரம் தாங்கும் பொம்மைகள் போல நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சோ அதான் பிறந்ததுல இந்த உண்மைகள் வந்து தெரியவே தெரியாது, பிரபஞ்சத்துக்கே தெரியாது. இங்குதான் உரைக்கப்படுகின்றது, அதையும் தெரிஞ்சு கொள்ளும். இங்குதான் உரைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படி எழுந்த நான் மூலமாக அது சேர்த்து கொண்ட அனைத்து ஆளுமைகளும் அரசிலேந்து அரசியல்லேந்து பொருளாதாரத்திலேந்து ஆரோக்கியத்திலேந்து படிப்பறிவிலேந்து சுட்டறிவா அது கொள்கின்ற உணர்ச்சிகள், பாசங்கள், நட்புகள், எதிரிகள், வன்மங்கள், எல்லா விதமான சங்கல குணங்களையும் வந்து குணமயமாக, முக்கியமாக ராஜச தாமச குணமயமாக வாசனைகளை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்ச மனம் வந்து அட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது 750 கோடி மக்களையும். நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். உங்களுக்கு எடுத்தெடுப்பிலேயே சொல்லப்படும். அதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்க வரீங்க? உங்களுடைய நானையே வந்து நீங்க சீந்தவே கூடாது, சட்டே பண்ண. நானே சட்டம் பண்ணீங்கன்னா நான் உன்னுடைய உபகுரூப் அத்தனையும் கூட நிற்கும், உறவுகள் நிற்கும், உங்களுடைய கதாபாத்திரங்கள் உறவுகளோட கொண்ட பிணக்குகள் எல்லாம் சர்ஃபேஸுக்கு வரும், சர்ஃபேஸ் மெமரிக்கு வரும், எல்லாத்தையும் ஒயாம எல்லாத்தையும் தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருப்போம். திருப்பி அனுபவங்களுக்கு ஆட்படும் அறியாமையினால், அறியாமையினால் தான் நான் வந்து ஓயாத உணர்ச்சிகள் கொண்ட அனுபவங்கள்ல விவகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனுடைய மூலம் வந்து என்ன?
ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற எதையுமே பிரதிபலிக்காத ஒரு வெற்று கண்ணாடி போல ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம அப்படித்தான் இருக்கோம். அதை நோக்கித்தான் அவங்களை வந்து சும்மா இரு மூலமாக 24/7 ஏன்னா வேற வந்து வெளியில கிடையாது. வெளியில நீங்க போய் ஏதாவது ஆன்மீகம் சொல்லிக்கிட்டு அரசு மாதிரிதான் அது, அரசியல் மாதிரிதான் அது. யூ ஆர் டூயிங் ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஷாப்பிங். உங்க புத்தியை கொண்டு போய் அடகு வைக்கிறீங்க. யாரோ என்னவோ சொல்லி கொடுக்குறான்னா நீங்க நீங்க வாங்கி கொள்ளுகிறது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு அதை கேட்பதற்கு உங்களிடம் ஒரு அருகதையான நானே இல்லாத போது, கேட்பவனே இல்லாத போது, கேட்பவனே நீங்க விசாரித்து முடிக்காத போது குப்பையெல்லாம் வந்து சேருது. அப்படி சேர்ந்தது இதே பிரபஞ்ச மனமாக பிரதிபலித்துக் கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய இறப்பு இவைகளை முடிவுக்கு கொண்டு வருவதில்லை. ஏன்னா உடல்ன்றது அவுட்டர் மோஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், டீப் ரிஃப்ளெக்ஷன். என்ன, உணர்ச்சிகள் உள்ளேந்து வருது. உணர்ச்சிகள் சாதாரண கண்ணாடியிலே தெரியல, நடிச்சு காமிச்சாதான் வந்து தெரியும். சோ உணர்ச்சிகள், அதுக்கு மேல எண்ணங்கள், அதுக்கு மேல ஏகப்பட்ட பிரபஞ்சம், பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனத்திலிருந்து பிரிந்து பிரிந்து நிறைய உடல்களில் நாம் வாசம் செய்து நிறைய விழிப்பு நிலைகளில் வாழ்ந்து அவைகளில் சேர்த்து கொண்ட அனைத்து குப்பைகளும் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அவைகள் வர்றதுன்னா என்னமோ வர்றது போகுது அப்படி இல்லை, நீங்களாவே இருக்குது. நீங்களாவே நீங்க செயல்பட்டாவணும். பணம் இல்லாம என்னால வாழ முடியாது, என்னால் வாழ முடியாதுன்னு பின்னாடி அப்படி பலமா பணத்தோட அட்டாச் பண்ணிட்டு இருக்கிறது நான். என்னோட குழந்தைங்க இல்லாம நான் இருக்க மாட்டேன் அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கிறது நான். இதெல்லாம் நம்ம தப்பு சொல்லல, ரைட்டு சொல்லல, எல்லாமே வாசனை. நீயே வாசனை, உன்னுடைய நானே வாசனைப்பா. நீ ஒரு சமுதாயத்துல, ஒரு முன்னேறாத நாட்டுல நீ பிறக்கணும்னா கூட வாசனை. பொருளாதார போராட்டமே ஓயாம நடந்துகிட்டு இருக்கிற நாட்டுல பிறக்கணும்னா வாசனை. பொய் ஆன்மீகம் நடக்கணும்னா வாசனை. பொய் குரு கிட்ட போய் சிக்கணும்னா வாசனை. ஏன்னா வாசனையை மல்டிப்ளை பண்றதுக்கு தான் வந்து உனக்கு தெரியுமே தவிர, வாசனையே இந்த நானுக்கு எப்படி வருகிறது, நான் யாரு அப்படின்னு வந்து இங்க எவனும் சொல்லி கொடுக்கணும். எவனும் திறக்க மாட்டாங்க வாய. ஏன்னா தெரியாதுங்க, உணரலைங்க. நம்ம இன்றைய காலகட்டத்துல கம்ப்யூட்டர்ல என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இந்த ஃபார்ம் வேணும்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இந்த ஆப் வேணும்னா உங்களுக்கு ஏதாவது பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், சின்னதா பால் கார்னு கொடுக்கணும், காய்கறிக்கு கொடுக்கணும், அது கொடுக்கணும் கூட இப்ப எல்லாத்துக்கும் வந்து அந்த இது வந்துடுச்சு, ஸ்கேனர் வந்துடுச்சு. அதுல உங்களுக்கே ஒன்னத்தை கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் கூட டக்குன்னு போட்டா அதுல பணம் லோட் பண்ணணும், லோட் பண்ணணும்னா அங்க இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி இது பேர் என்ன, ஆன்லைன்ல நீங்க பண்றீங்க. சாதா ஆன்லைன் மாதிரி கண்ணாடி, தூயதாக உள்ள ஒரு கண்ணாடி தான் வந்து ஆன்மக்கூறு. அது இப்பவும் இருக்கு, ஆனா யாரும் இங்க தெரியாதே. நாம் எல்லாரும் உணர்ச்சி கொண்ட எண்ணமயமாக நான் பாவத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்ல, ஏதோ எதை எதையோ தேடிக்கொண்டு யார் யாராகவோ மாறிக்கொண்டு அவர்கள் அந்த கேரக்டரைசேஷன் போல, அந்த ரோல்கள் போல, அதன் மூலமாக எதை எதையோ அடைவதற்காக பிரயத்தனித்துக் கொண்டு முயற்சி செய்து கொண்டு அனுபவங்களுக்கு ஆட்போட்டுக் கொண்டு போய்கிட்டே இருக்க ஸ்டோரி, நான் ஸ்டாப் ஸ்டோரி. நான் ஸ்டாப் ஸ்டோரியினுடைய மூலம் எதுவா இருக்கணும், அந்த தூயதாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பிரதிபிம்பங்களை அற்ற தூய நிலை கண்ணாடி போன்று 750 கோடி மக்களுமே அங்க இல்ல, ஆழ்ந்த வர்க்கத்துல கிடையாது, பிரபஞ்சமும் கிடையாது. ஏன்னா அவன் இவன் வந்தாதான் இவனுடைய நான் மூலமாதான் மொத்த பிரபஞ்சம்ன்ற கன்ஃபியூஷன், பிரபஞ்ச மனமே ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆன்ம பொருள் உற்பத்தி பண்ணல, அதனுடைய சந்நிதியில் நடக்கிறது. அதனுடைய சந்நிதின்றது என்ன,
சூரியனாவது எங்கேயோ இருக்கு, இங்க தாமரை மலர் இருக்கு. அந்த மாதிரி கூட இல்லை. உங்களுடைய செல்ல உங்க அம்மா வயசுல, எங்க அம்மா வயசுல நான் கருவுறும் அந்த தருணத்திற்கு முன்னால் இந்த வடிவத்தோட இந்த மாதிரிலாம் சத்சங்கம் எடுக்கணும்ன்ற அளவுக்கு சகலமும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இன்றைய இந்த பொழுதுல நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பிரதிபிம்பங்களுக்குள்ள இருக்கு. எங்க அந்த இன்டர்ஃபேஸ் போல ஆஃப்லைன்ல இருக்கிற பிரபஞ்ச மனம் ஆஃப்லைன். ஞானி என்றவர் இதை கண்டுபிடிக்கிறார். நான் இதை கண்டுபிடித்தேன். 11 வயதிலிருந்து இதன் பின்னேயே வேட்கை கொண்டு தாபம் கொண்டு வெளியில பார்க்கல. நான் எனக்கே எங்க இந்த தாட்ஸ் வருதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். யாருப்பா, ஹூ இஸ் திஸ் பர்சன் ஆல் இஸ் அண்டர் ஒன் ஆர் த அதர் இன்ஃபுளுயன்ஸ். He is always under certain influences. And those influences come from the past. Past இருந்தா தானப்பா நான் இங்க வந்து எதையுமே பண்ண முடியும். எனக்கு ரெஃபரன்ஸ் புக்கே அதுதானே. நீங்க பைக்கில் கிளம்புறீங்க, எங்க கார்ல கிளம்புறீங்க, நடந்துதான் போறீங்க. எல்லாத்துக்கும் ஜிபிஆர்எஸ் இந்த காலத்துல ஒண்ணு இருக்கு இல்ல. நாமளே ஜிபிஆர்எஸ், நானே ஜிபிஆர்எஸ், ஆஃப்லைன் ஜிபிஆர்எஸ். அதுல தனிய திக்கு தெரியாம உள்ளுக்குள்ள நம்மை வெளிச்செலுத்துகின்றது. புறமுகமாக தான் நம்மளுக்கும் தெரியும். நம்மளுக்கு கண்ணு வழியா அப்படிதான் பார்க்க தெரியுமே தவிர உள்ள மனக்கண்ணு வழியா உள்ள பார்க்கணும் தெரியாது. அது இப்பொழுதுதான் நம்ம வந்து சசங்கங்கள் மூலமாக கடந்த 12 வருடங்களாக பரப்பி கொண்டிருக்கின்றோம். யூடியூப்ல உள்ள ஒரு கண்ணு இருக்குப்பா, அதை முழிச்சுக்கிட்டு அதுக்கோசரம் வாழுங்கப்பா. அதுக்கு வாழ்ந்தாலே இந்த வாழ்க்கையும் க்ஷேமமாக இருக்கும், நன்றாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். கதின்றது அங்கதான் இருக்கு, உள்ளதான் இருக்கு. அது பேர் தான் உள்கடை, கடவுள். சோ இது வந்து ஒரு கிளியரா வந்து இந்த உணர்ந்தவர்கள் அது மேல் தாபம் கொண்டு இதனுடைய டீடைல்ஸ் தான் என்ன, எங்க இருந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வருது. எனக்கும் சின்ன வயசுல இருந்து இதே தான். 11-12 வயசுல இருந்து சதா வந்து எனக்கு வெளியில நடக்கிற விஷயத்தை பத்தி எனக்கு இதுவே கிடையாது. அதற்கு நான் அதை உதாசீனப்படுத்திட மாட்டேன். ஆனா கோர்ல வந்து இதை இங்கு அனுபவிப்பவன், உடலாக அனுபவிப்பவன், எண்ணங்களாக நினைத்து கொண்டிருப்பவன், உணர்ச்சி மயமாக சதா விவகரித்துக் கொண்டிருப்பவன், எனக்குள் எவன், அந்த தன்மைகள் அவனுக்கே எப்படி வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் பிரம்மண மகர்ஷி பார்த்துட்டார். ராமபிரான் கேட்கிறார், வசிட்டர் கிட்ட கேட்கிறார், எப்பேற்பட்ட ஆத்மாக்களா இருந்திருக்காங்க பாருங்க. ஆத்மாக்கள்னா என்ன, உடனே ஆத்மானா வந்து ஒரு ஒரு ஆவி ரூபம் அல்ல, புரியுதுங்களா? இறந்தவர்களை கூட நம்ம என்ன சொல்லணும், இறந்தவர்கள் அங்க சுத்திட்டு இருக்காங்களா? இறந்தவர்கள் சுத்தல, வாசனை மயமாக பிரபஞ்சமே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. பிரதிபிம்பங்கள் சதா ஆன்ம பொருளை இல்லாமல் செய்து பிரபஞ்ச மனமாக மறைத்து கொண்டு ஆஃப்லைன்ல இருந்துகிட்டே இருக்கு. ஆஃப்லைன், எல்லாம் ஆஃப்லைன். நம்மளுடைய விழிப்பு நிலை ஆஃப்லைன், அதாவது டிஸ்கனெக்டட். நான்குள்ள நம்ம வந்துட்டோம்னாலே நம்ம வந்து வி ஆர் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த ஹார்ட், த சோர்ஸ், த ஒன்லி செல்ஃப். எது பேரிருப்போ, எது பேரறிவோ, எது பேருணர்வோ, அதுல இருந்து டிஸ்கனெக்டட். அவங்க பரபரபரபரன்னு இங்க வந்து தவிக்கிறாங்க. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் போல தாபம் கொண்டு பிறக்கிற ஆன்மாக்கள், ஐயோ எனக்கு இங்க எண்ணங்கள்ல, ஐயோ திஸ் இஸ் நாட் மீ, தீஸ் தாட்ஸ் ஆர் நாட் மீ, தீஸ் ஃபீலிங்ஸ் ஆர் நாட் மீ, திஸ் பாடி இஸ் நாட் மீ, அண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் வேர்ல்ட், த வேர்ல்ட் ஆஃப் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், தீஸ் ஆர் நாட் மீ. ஆன் திஸ் தே ஆர் குவைட் கிளியர். நம்மளும் இதை கிளியர் பண்ணிக்கணும். இதுக்கு உதவுதான் என்ன, ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட், நம்பிக்கை, பெரிய பலத்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உள்பார்வையை நீங்க செட் பண்ணும் போது ஒவ்வொரு நொடிப்பொழுதுலையும் ஃபினாமினலா க்ரோ ஆயிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ள பார்த்தல் நீங்க செட் ஆனீங்கன்னா தாட்ஸ் குறைஞ்சிரும். உள்ளுக்குள்ள பார்த்தல் நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா
தனி உணர்ச்சி மயமான உடல் கொண்டவராகவே இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ரெண்டு வயசு குழந்தை கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்தா அது எப்படி அப்சார்ப்டா, இட்ஸ் பிளேயிங் வித் த டாய். த சேம் வே உங்களுக்கு வந்து உங்க வயசு மறந்து போயிடும், எல்லாமே மறந்து போயிடும். எதுவோ உள்ளுக்குள்ள மாத்திரம் பார்வையை ஓயாம வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லா க்ரோத். நீங்க பார்வையை விட்டுட்டு உங்க ஃபீலிங்ஸ, நானுடைய ஃபீலிங்ஸ், என்னை என்னால் என்னோடு, என்னுடைய எனக்கு, என்னுடைய எண்ணில், இந்த குரூப், இதனால ஃபீலிங்ஸ், இரட்டை உணர்ச்சிகள், அந்த இரட்டை உணர்ச்சிகள் வந்து ஃபார்தஸ்டா பிரப தேசம் வரைக்கும் வருது. புரியுமா? நாட்டுப்பற்று வரைக்கும் வருது. நாட்டுப்பற்று கூடாதுன்னு சொல்லல, சமூக அக்கறை கூடாதுன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. ஃபர்ஸ்ட் யூ நோ யுவர் செல்ஃப், then you will know what is space, what is time, what are all these arising feelings. எல்லாம் தெரிய வரும். எல்லாத்துக்கும் ஒரு விவரம் இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது. ஜிபிஆர் எதா கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிரதிபலிப்பு நடந்துகிட்டு இருந்தெல்லாம் யாருக்கும் தெரியாது. வர்ஸ்ட் வந்து ஆன்மீகம் எடுக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. கடைக்கு வர ஒரு கஸ்டமர் மாதிரி உங்களை, உங்க புத்தியை பந்தாடிக்கிட்டு இருக்காரு அவர், இந்த குரு. ஏன்னா ஆன்மீகம் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நானே ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்க நம்ம கிட்ட. நான் ஒரு கதை கருவோட ஒரு கதாபாத்திரமா ஒரு குடும்பத்துல ஆணா பிறக்குது. அந்த குடும்பம் ஒரு ராஜ பரம்பரையா இருந்து அது அடுத்த இளவரசனா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், ஒரு பெரிய டாக்டரேட்டா இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், ஒரு ஆஸ்ட்ரோனட்டா ஆகலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஏன்னா எல்லாமுமே பிரபஞ்ச மனத்தினுடைய பெரிய உணர்ச்சி பதிவுகள், உயிர் கொண்டு நம் உடல் மூலமாக மனிதனாகவும் தோன்றுகின்றது. மனிதனுக்கு தான் இந்த நான் இருக்கிறதுனால, நான் உள்ளேயும் வெளியிலையும் மனமாகவும் புத்தியாகவும் விவகரிக்கிறதுனால, இவன் கம்ப்ளீட்டா இவன் கிட்ட ஃபுல்லா ஜிபிஆர்எஸையும் கையில கொடுத்து அதை தூக்கி வெளில கடைசிட்டு இவன் எப்ப பாரு தன்னுடைய உடம்பையும் கண்ணையும் மனசையும் நம்பிக்கிட்டு வெளில போயிட்டு இருக்கான். தனி மனிதன், தனி மனிதன் போனதும் மொத்த சமுதாயமும், உணராதவர்களாக வாழ்ந்த சமுதாயமும் போனதும் சொல்லி மாளாதுங்க. நம்ம இதை கொண்டு வந்து நிலைநாட்டுகின்றோம். அட்லீஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் சொல்றேன், எதையுமே விட்டு வைக்குவதில்லை. இங்கு சொல்லவே ஆரம்பிக்கவே இல்லை, சொல்லவே மாட்டார்கள். எழுதி வச்சுக்குங்க, எழுதி வச்சுக்குங்க, யாரும் சொல்ல மாட்டான். நம்மளெல்லாம் ப்ராடக்ட் மயமாக, நான் மயமாக, புத்தியில் கொண்ட உணர்ச்சி மயமாக, எண்ண ஓட்டங்கள் மயமாக, உடம்பு மயமாக, அந்த உடம்பினுடைய கதாபாத்திரங்கள் மயமாக, சமூகத்தில், சமூக சிறையிலும், குடும்ப சிறையிலும், உடல் சிறையிலும், எண்ண சிறையிலும், உணர்ச்சி சிறையிலும், நானினுடைய பெரிய ஃபார்ட்ரஸ் மாதிரி இருக்கிற கோட்டை போல நம்மளை அடைச்சி வச்சிருக்கிறது வந்து பிறவியே. இது நாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஏன்னா, பிகாஸ் வி டோன்ட் நோ தட் தீஸ் ஆர் ஆல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் வி டேக் த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஃபார் ரியல் அண்ட் வி லாஸ்ட் த ரியல். அண்ட் வாட் இஸ் அவர் ரியாலிட்டி? பிஃபோர் ஆல் தீஸ் ஆர் கெட்டிங் ரிஃப்ளெக்டட் இன் அஸ், வாட் வேர் வி? வி வேர் இன் டீப் ஸ்லீப், வேர் இட் வாஸ் கிறிஸ்டல் கிளியர். தேர் வாஸ் நோ ரிஃப்ளெக்ஷன், தேர் வாஸ் நத்திங் இன் இட். ஜஸ்ட் மிஸ், ஜஸ்ட் மிஸ். மகரிஷி வந்தப்போ ஜஸ்ட் மிஸ், பெரிய மிஸ். 1950 வரைக்கும் இருந்தார், பெரிய மிஸ். சந்திரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அவர் கொடுத்ததையும் சரியா எழுதாம, அதுதான் இன்னைக்கு அவர் கொடுத்ததுக்கே விளக்கங்கள், விளக்க உரை, பொழிப்புரை எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா படிச்சுட்டே வரும் இல்ல. எல்லாம் இவங்களுடைய இன்டர்பிரேஷன். என்ன, இவங்க புரோட்டோடைப்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த சொசைட்டியில இப்படிதான் ஆன்மீகம் போயிட்டு இருக்கு. அது கொண்டு வந்துடுறாங்க, அதுக்குள்ள கொண்டு வந்து அடைக்கிறாங்க. இவங்க குழிப்புற எழுதுறாங்க.
எனக்கு பிகாஸ் தே டோன்ட் நோ பிகாஸ் தே ஹவன் டெவலப்ட் தட் இன்னர் ஐ. இந்த கண்ணு முக்கியம் இல்லை, என் எண்ணம் வர இடத்துல என்னுடைய உணர்ச்சி உற்பத்தி ஆகிற இடத்துல அலர்ட்னஸ் ஒரு கண்ணு இருக்கு, அதனுடைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இல்லாமல் ஒரு உணர்ச்சிக்கு இங்க பர்மிஷன் கிடைக்காது. இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இவன் ஆட்டி படைக்கிறதுக்கு புத்தி லெவல்லையே அரெஸ்டட். சிட்டிக்குள்ள என்ட்ரன்ஸ்லயே வாசல்லயே நிறுத்தி திரும்பி போங்கன்றாங்கல்ல, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கூட போக முடியாது. இ பாஸ் வேண்டியதா இருக்குல்ல, அத கோட்டை விட்டதுனால இவ்வளவு அவல நிலை. உடலுக்கு கிடைச்ச ஃப்ரீடம் எல்லாம் கூட நம்ம கோட்டை விட்டுட்டோம். உடலுக்கே சுதந்திரம் இல்லை, யாரும் எங்கேயும் வெளில போயிட முடியாது. வெளியில அவ்வளவு அச்சுறுத்தல்கள், பயங்கள் கொரோனானால எல்லாத்துக்கும் ஆதி காரணம் இது நம்மளுடைய ஆன்ம ஞானம் இல்லாமல் போனது. பெரிய பெரிய ஞானிகள் வந்ததெல்லாம் வந்து அசட்டையாக ஒதுக்கி தள்ளி, போலிகள் நடமாடி 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 தினம் பொய்யுரைத்து என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நானே ஒரு பெரிய வியாபாரி, சுயநலம் பிடித்த பீடித்த சுயநலம்ன்ற வியாதி பீடித்த வியாபாரி, உணர்ச்சி லெவல்ல எண்ண லெவல்ல அதனுடைய வார்த்தைகள் தான் நான் நேர்ந்து ஆரம்பிச்சு எண்ணில் வரைக்கும். இதுதான் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸும் வந்து பிரபஞ்சத்துக்கு அந்நியமா இல்லை. சோ பிரபஞ்சமே என்னுடைய நான் மூலமாக என்னுடைய உடல் அளவாக என்னை குறுக்கும் பொழுதே சுயநலத்தை தவிர அது எது குறுக்க முடியும்? ஒரு உணர்ச்சி சுயநலம் தானே. எனக்கு நல்லது இல்லைன்னா, நல்லது இல்லைன்னு வெறுமை நம்ம நினைச்சா கூட நல்லது இல்லை யாருக்குப்பா நல்லது இல்லை? உனக்கு தானேப்பா நல்லது இல்லை, எனக்கு நல்லதுப்பா அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னா கூட நம்மளுக்கு கோவம். ஏன்னா அவனுக்கு நல்லது இல்லாதது, எனக்கு நல்லது இல்லாதது, இன்னொருத்தனுக்கு நல்லதா இருக்க கூடாது. எனக்கு கெட்டதாக இருப்பது அவனுக்கும் கெட்டதாக இருக்கணும், அது வேற தான் சுயநலம். சோ இதை வச்சுக்கிட்டு எல்லா துறைகளுடைய ஆளுமைகள்ல நீங்க நினைச்சு பாருங்களேன், குழந்தை வளர்றதுல இருந்து அவன் சாவர வரைக்கும் பிசிக்கலா எல்லா நினைப்புகள் எல்லா உணர்ச்சி மயமானவைகள் இவைகள்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இது. இவைகள்லாம் வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸே இல்லாத இருக்கும் ஒரு ஆன்மீக ஹிருதயம் இருக்கின்றது. அதுதான் இங்க வராது. யாரு? வசிஷ்ட மகரிஷி வந்து பதில் சொல்வார் ராமனுக்கு. இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல பிரபஞ்சமாக இருப்பதே ஆல்ரெடி வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ். அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸா அது இருக்கும்படியா எது செய்ய முடியும்? இதுல வந்து ஒரு பிரதிபிம்பங்கள் தெரியும், கண்ணாடியில தெரியும். ஆனா அந்த கண்ணாடி இப்ப என்ன கண்ணாடியா இருக்கு? பிரபஞ்ச மனக்கண்ணாடியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபர்ஸ்ட் அதை சொல்றாரு அவர். ஆன்ம கண்ணாடி தூயதானது. அதுக்கு களங்கத்தை கடந்தது. ஏன்னா அது உணர்ச்சியை கடந்தது, அது உணர்வு பொருள். உணர்வினால்தான் உணர்ச்சியை தவிர உணர்ச்சியினால் உணர்வு இல்லை. உங்க வீட்டுல எரிகிற அத்தனை லைட்டிங்ஸும் அத்தனை பிக்சர்ஸும் ஃபேனு ஏசி டிவி சகலமானதும் பிரபஞ்சத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு அந்நியமாக உங்க வீட்டுல ஒரு வாட்டுக்கு ஒரே ஒரு ஜஸ்ட் ஒன் வாட் சிங்கிள் வாட் ஒரு சார்ஜர் சுவிட்சுக்கு கூட கரண்ட் இருக்கு. ஏன்னா பிரபஞ்சம் வியாபிக்கப்பட்டு இருக்குது. எதனால்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸினால் சூழப்பட்டு இருக்கிறது. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கும் இருப்பு கிடையாது. ஏன்னா பெரிய உணர்வு மையம் ஒண்ணு வந்து சத்தியமான உதிக்காத மறையாத நீங்காத உருவம் கொள்ளாத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கே உருவம் கிடையாது. நம்ம விஞ்ஞானத்தால எடுத்து காமிக்க முடியாது. புவியீர்ப்பு விசையை நம்ம விஞ்ஞானம் எடுத்து காமிக்க முடியாது. நம்ம பூமி எப்படி அண்டத்துல சுத்துதோ அந்த மாதிரி எங்கேந்தோ ஒரு காத்து கனெக்ஷன் நம்மளுக்கு. இந்த காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடால காற்று அடைபட்டு லங்ஸ் மூலமா அடிச்சு 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 ஒவ்வொரு செல் இன் த ஃப்ளோயிங் பிளட் த ரிவர் ஆஃப் பிளட் ஸ்ட்ரீம்
அதுக்குள்ள வந்து இருக்கிறத ஒன்னு ஒன்னுத்தையும் அதுக்குள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பிரிக்கிறது. அஞ்சு பூதங்களும் சாத்தா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, மாலிக்யூல் லெவல்ல, செல் லெவல்ல, மெசேஜஸ் லெவல்ல, மனோ. நம்ம வந்து இப்படி ஆக்சுவலா எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட், பட் வி டேக் அவர்செல்ஸ் டு பி சம்வன் வெரி ஃப்ரீ. வி ஆர் நாட் ஃப்ரீ அட் ஆல். ஈவன் ஆன் தி பிசிக்கல் லெவல் வி ஆர் நாட் ஃப்ரீ. இன்னைக்கு ஏன் வெளியில போகக்கூடாதுன்றாங்க? வெளில போனேன்னா பிடிச்சிக்கும், கோவிட் ஒன்னை பிடிச்சிக்கும், அது காத்துலாம் இருக்கு, தவக்கன்னு வந்து உட்காந்துக்கும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு கோவிட் மூலமாவே சொல்றாங்கன்னா, கோவிட் எது உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கு? பஞ்சபூதங்கள்ல தானே உட்கார்ந்துட்டு, பஞ்சபூதங்களுடைய சட்லஸ்ட் அந்த அந்த ஃபார்ம் தானே அது, அதுலதானே உட்கார்ந்துகிட்டு இருக்கு. பஞ்சீகரணம் சொல்லுவாங்க, பஞ்சீகரணம் பஞ்சபூதங்களுடைய ஒரு ப்ராசஸஸ். தே ஆர் ஆல்வேஸ் இன்டர் கனெக்டட். Space cannot be without heat or water or air or earth. Earth cannot be without air. Earth cannot be without space. Earth cannot be without fire. Earth cannot be without water. The same thing for other three also. So everything is intermingled. All the more, நம்மளுடைய cell levelலையும் அப்படிதான். நம்ம இதுக்குள்ள கைய காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு அப்படியே எண்ணங்கள்லாம் பயங்கர சுதந்திரம் இருக்கா மாதிரி, கருத்து சுதந்திரம் இருக்கா மாதிரி, உணர்ச்சி எல்லாம் பயங்கர சுதந்திரம் இருக்கா மாதிரி, கொள்கை எல்லாம் வச்சுக்கிட்டு, கவர்னன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஆளு யாருன்னு தெரியலன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை பாரு. இப்ப வந்து நான் இப்ப இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து எதையும் வந்து இங்க பரப்புறது கிடையாது, ஃபேக்ட்ட ஃபர்ஸ்ட் பாரு. நம்ம கதையும் கவனிப்போம், அதுதான் தூயதான ஆன்மீகம், ஆன்மாதான் ஆன்மீகம். இந்த பாடி விழுந்தவன இந்த ஆன்மா எங்கேயோ போய் சுத்திக்கிட்டு இல்ல, பாடி விழறதுன்றதே எங்கேயோ விழல, இங்கேயே திஸ் டிமெட்டீரியலைசஸ். பிசிக்கல் பாடி கெட்ஸ் டிமெட்டீரியலைஸ்டு பட் நாட் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் இட். வாட் இஸ் அவர் சப்ஸ்டன்ஸ்? அவர் சப்ஸ்டன்ஸ் இஸ் an ongoing eternal march of egoistic tendencies, vasanaigal, ever ongoing march. இது பேர் ஆன்மா இல்ல, இது மொத்தமாவே இருக்கு. அம்மா வயித்துல கருவாகும் பொழுதே என்ன ஜெண்டர்னு கண்டுபிடிக்க முடியாது, ஒரு செல்லை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு உயிரணும் அந்த 72 hour ப்ராசஸ்ல அது வந்து இட் இஸ் கெட்டிங் கன்சீவ்ட், ஷீ இஸ் கெட்டிங் கன்சீவ்ட், கன்செப்ஷன் டேக்ஸ் பிளேஸ். த ப்ராசஸ் ஆஃப் கன்செப்ஷன் இஸ் ஜஸ்ட் லைக் நம்ம மூலவர் சந்நிதி மாதிரி, கர்ப்ப கிரகம் மாதிரி, அங்க போய் அடங்கணும். நம்ம எதுக்கு நம்ம கோவில்கள்ல இப்படி வச்சிருக்காங்க? ஃபேண்டாஸ்டிக் சயின்ஸ் எல்லாம், கோபுரம் கோபுரத்துல வந்து எல்லா புணர்ற காட்சிகள், அது இது எல்லா செலிப்ரேஷன், அரக்கர்கள் நல்ல அடியார்கள் எல்லா சிலைகளையும் வைப்பாங்க, ஆண் பெண் புணர்றதெல்லாம் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. கம்ப்ளீட் சயின்ஸ் இஸ் திஸ் ஹிந்துயிசம். எவ்வளவு சொல்றது, அதுக்கே பெருசா வாழ்க்கையை கொடுக்கணும். ஹிந்துயிசத்தினுடைய வெறும் சயின்ஸை மொத்தம் சொல்லணும்னா, பட் அதுவா நம்ம பர்பஸ்? டைம் இஸ் வெரி ஷார்ட், சோ டைரக்ட்லி வி ஆர் ஹிட்டிங் த nail on its head. We are hammering the nail on its head. Mera etti adi appadina enna exact ah enna iruk factor ettu porrom adu per da hammering the nail on its head. The real meaning of hammering the nail on its head, what does it mean? Correct ah sollindirukken, fact ah sollindirukken, aandavarkum or factor, idu poi indrudum or fact, ivigal la poigal. பிரபஞ்சமானோ ஆஃப்லைன், இட் இஸ் ஆல்வேஸ் இன் டிஸ்கனெக்ட் வித் த எட்டர்னல் ஒன் ஈஸ்னஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். எப்படி ஆஃப்லைனுக்கு வர முடியும்? நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா தான் வர முடியும். டவுன்லோட் பண்றதுக்கு வர 36 medium இது, அந்த பிரதிபலிப்புலேருந்தே ஒன்று வந்து
முனைஞ்சுக்கிட்டு முந்திரி கொட்ட மாதிரி எழுந்து நானு என்ன என்ன என்னோடு அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒயாம வேதனை பண்ணிக்கிட்டே இருக்க. எந்த உணர்ச்சி கிறிஸ்டலைஸ் ஆகுதோ உடனே இட் டேக்ஸ் எ ஃபார்ம், இட் அசியூம்ஸ் எ ஃபார்ம். அதுக்குள்ளே இன்பில்ட் மெக்கானிசம் இருக்கு. பொய்களுக்கு இன்பில்ட் மெக்கானிசம் கிடைக்கிறது கூட, இயக்கங்கள் கிடைக்கிறது கூட அதனுடைய சந்நிதினால. அதனுடைய சந்நிதியில இல்லாததே இல்லை, அது ஆற்றலோ ஆற்றல். அதனாலதான் கிளியரா நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம், உணர்வுக்கு அந்நியமா உணர்ச்சிகள் இல்லை, உணர்ச்சிகளுக்கு அந்நியமாக உணர்வு இருக்கிறது. அதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. The purpose of our senses are also only that. நாம தான் பொருள், நாமளே நம்மளை மறைச்சுக்கிட்டு இருக்கோம். நாமளே நம்ம மறைக்கிறதுன்னா என்ன, we take this body to be real, thereby we take this cosmos as real, and we are always downloading and uploading on the offline network. யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். தியானம் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்றேன் நானு, நீ ஆஃப்லைன்ல போய் உட்காந்து தனியா படம் பார்க்க ஆரம்பிச்சிருவ, வேண்டாம் வேண்டவே வேண்டாம். அலர்ட்டா இரு, படம் பாக்குறவனை பாரு, உட்கார்ந்தவனை பாரு. ஏன்னா ஒரு தியானம்ன்றதுல வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பொண்ணு பிறவிகளை கொடுக்கக்கூடிய அத்தனையே நீங்களே பண்ணிப்பீங்க. அங்க இருக்கிறவன், வெளியில இருக்கிறவன் ஒண்ணுமே தெரியாதவன், அவன் பெரிய மகான் மாதிரி எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். போய் கூட்டம், ஒன்னும் தெரியாத போய் கூட்டம். சிக்கி நீங்கன்னா புத்தி சதைய போகுது. புத்திக்கு ஒரு நம்பிக்கை வந்ததா, ஃபால்ஸ்ல நம்பிக்கை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சோ நான் இந்த மாதிரி இந்த எண்ணத்தை வச்சுக்கணும், இந்த மாதிரி இதை பார்க்கணும் அப்படின்னா, நான் பார்க்கணும்னா நானே இல்லாத இடத்துல நான் பார்க்கணும்னு வேற உங்க மனசுல நீங்க இதெல்லாம் டிட்டர்மின் பண்ணிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட அனர்த்தம் அது. செய்முறை, செய்முறைக்கு செய்பவன் இருக்கணும் இல்ல, எதையாவது தியானம் பண்றதுக்கு, குண்டலினி பண்றதுக்கு, யோகா பண்றதுக்கு. யோகா எல்லாம் உடம்புக்கு பண்ணுப்பா, உடம்புக்கு எல்லாம் தாராளமா பண்ணிக்கோ. ஆனா இத போய் என்னமோ ஆன்மீகம் சொல்லிட்டு அவன் வேணா ஏமாத்துட்டோம். நீ ஏமாறாத, நீ ஏமாறாத, யூ பி காஷியஸ். இதெல்லாம் நல்லது, திருப்பி யாருக்கு நல்லது, அதேதான் திருப்பி யூ கம் டு தி சேம் க்வெஸ்சன். The root question, it is good for whom, it is bad for whom in me, kudumbangalliye adanalada thanimai naan nalla arugadaya oru organization mar irukkiradunalada kudumba uravugalliye ore thagara irukku, misunderstanding, drift. கொஞ்சம் என்ன பூத்து நடக்குதா? அதனாலதான் ஐசோலேஷன் தியானம் ப்ராசஸ், எந்த ப்ராசஸும் கிடையாது. ஏன்னா உள்ளே கிடையாது, உள்ள கடக்கப்பட வேண்டியது. ஏன்னா அதுதான் பெருங்கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் பா, பெருங்கண்ணாடிய மனமா தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்குப்பா, பிரபஞ்சமாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கு. நீ அதுல வந்து இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சாறு வயசுல இருந்து தனி அருகதை உள்ள ஆணாவோ பெண்ணாகவோ அப்படியே விவகரிக்க ஆரம்பிச்சு உன்னை சுத்த இருக்கிறதெல்லாம் வந்து நீனுமா தனிமையா இருக்க மாதிரி, அவங்கெல்லாம் எதிர்க்க இருக்க மாதிரி, அங்க இருக்க மாதிரி, இங்க இருக்க மாதிரி, உறவுகள்ல அண்ணனாகவும் தம்பியாகவும் அப்பாவாகவும் அம்மாவும் எல்லாரும் ஒரே பெரிய ஆஃப்லைன் ப்ரோக்ராம்ல தனி நான்கள் மூலமாக தனியா படம் பார்க்கறது பேரு தான், படம் பார்த்து அனுபவிச்சு ஐயோ 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 என்ன சொல்றாங்களே, என்ன இது பண்றாங்களே, என்ன அடக்குறாங்களே, அப்படி சொல்றாங்களே, இப்படி சொல்றாங்களே. இது அடிப்படை ஞானம். ஆன்மான்றது வந்து ஒன்னே ஒண்ணுதான், அது வந்து ஒரு எல்லையற்ற ஒரு பேர் இருக்கு. தூயதாக எந்த பிரதிபிம்பமும் மற்ற வெட்ட வெளிய விட, இப்ப நம்ம வெட்ட வெளியின்னு சொல்றது கூட சயின்ஸ் கண்டுபிடிச்சு கொடுத்து, வெட்ட வெளியே இல்லப்பான்னு சொல்லிடுச்சு. சூன்யமே இல்லை, வேக்கம் இஸ், வேக்கம் டசன்ட் எக்ஸிஸ்ட். There is no vacuum anywhere. Space is not empty. Space exists through so many matter, so much of matter and so much of forces. It is filled with so much of forces and so much of matter.
which are all undetectable. இந்த வெட்ட வெளியான ஸ்பேஸ்ல இருந்து இந்த விஞ்ஞானம் எதுவும் கொண்டு வந்து கொடுத்துட முடியாது. நம்ம உடம்பு இங்க ஏன் இருக்குன்னா அங்க அப்படி கிடக்கு. இதே பிரபஞ்ச மனத்துல ரிஃப்ளெக்ஷன் ஆஃப்லைன்ல அப்படி கிடக்கு, குப்ப குப்பையா சேர்ந்து இருக்கு. எப்படி நம்ம நம்மளுடைய அட்மாஸ்பியர் பூரா சேட்டலைட்டுக்கோசரம் குப்பை டெப்ரி, வி ஹவ் ஃபில்ட் த ஹோல் ஆஃப் த அட்மாஸ்பியர் வித் அவர் சோ மச் ஆஃப் டெப்ரி, வி ஹவ் ஃபில்ட் இட். எத்தனையோ வேலையத்த கெட்டு போன சேட்டலைட் எல்லாம் அப்படியே, ஏன்னா அங்க கிராவிட்டி கிடையாது, அப்படியே கிடக்கு, அப்படியே கிடக்கு. ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்கும் ஸ்பேஸ்ல, ஃபுல்ல டெப்ரி. ஏன்னா மனிதனுடைய நான் வந்து தன்னை உணரவில்லை, தனக்கே ஒரு இது இல்லைன்னு ஒரு உணரல. பெரிய பெரிய மகான்கள் மகரிஷிகள் வந்ததெல்லாம் கோட்டை விட்டுடுச்சு. இப்ப மொத்த விஞ்ஞானமும் மொத்த அரசு இயந்திரங்களும் அரசியல்வாதிகளும் அனைத்து துறையினருமே there is no choice, there is no alternative, they will have to turn back within themselves. அவங்களுக்கு தனி இருப்பு இல்லைன்றது அவங்க உணரணும். பொது இருப்பான ஆழ்ந்தவரக்கம் போல இருக்கின்ற தூய கண்ணாடி போல எந்த பிரதிபலிப்பும் அற்ற ஒரே ஒரு பெரிய உள்கடந்த பொருள் பரம்பொருளாக எல்லா மதங்களையும் கடந்து ஒன்னு அருவமா இருக்குன்னு, ஒண்ணு உருவமா இருக்கு, ஒண்ணு இவரா இருக்குன்னு, ஒண்ணு அவரா இருக்கு, எல்லாம் எல்லாம் இருக்கு இல்ல, இருக்கு இல்லைன்றதே கிடையாது. எல்லாத்தையும் கடந்து ஒரு இருப்புலதான் இந்த இருக்கு இல்ல கூட கிடக்கு. திருவிளையாடல பாத்தீங்கன்னா அந்த தர்மி கேள்வி கேட்க, நீ கேள்வி கேள்விகளை நீ கேட்கிறாயா நான் கேட்கட்டுமான்னு சிவபெருமான் அவருக்கு அந்த செய்யுள் கொடுக்கறதுக்கு முன்னாடி மதுரையில தருமிக்கு தோன்றி முன் தோன்றி அவன் கேட்பார், ஐயோ எனக்கு கேள்வி கேட்கதான் தெரியும். அப்ப அவன் கேட்டே வரும்போது இப்படிதான் கேட்பான், அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, உள்ளது இல்லாதது, அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாத்தையும் கடந்து உள்ளோம் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆழ்ந்து வரணும். எவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்குங்க, எவ்வளவு விதமான சித்தாந்தங்கள் கொண்ட ஐடியாலஜிஸ் கொண்ட கேபிட்டலிசம் கம்யூனிசம் டெமோக்ரசி யாருக்கு இதெல்லாம்? நான்களால் கற்பிக்கப்பட்டதுதான் இது. நானே எங்கிருந்து எந்த உடம்புக்குள் எந்த எண்ணத்தினால் எந்த உணர்ச்சிகளால் கற்பிக்கப்பட்டது இது உணரப்பட வேண்டாம். முதல்ல அதை விட்டா எல்லா சித்தாந்தமும் ஃபெயிலியூர். பிகாஸ் உனக்கு ஆழ தெரியாம உங்ககிட்ட இதுவே இல்லப்பா, விவரமே இல்லப்பா, விவரமே இல்லப்பா. விவரமே இல்லாமல் ஆளுமை பண்ணுவது பேர் தான் நான். நிர்வாக திறனே இல்லாமல் நிர்வகிப்பதுதான் நான். இந்த ரோடு எங்க போறதுன்னு தெரியாம டெட் எண்டா போய் ஒரு மலை உச்சிக்கு போய் இட் வில் லீட் யூ டு எ பிரெசிபிஸ், இட் வில் லீட் யூ டு எ ஃபேட்டல் ஃபால் ஃப்ரம் த பீக் அப்படின்னு பண்றது பேர் தான் வந்து நான். நம்ம முளையிலேயே இங்க கிள்ள ஆறு கிள்ளி எரிய ஆரம்பிச்சிட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்களை நான் என்ன பண்ண சொல்றேன்? ஃப்ரீயா இருக்கும். என்ன ஃப்ரீடம்? உங்ககிட்ட இருக்கிற நான தொட்டுக்காதீங்க. அப்படியே உங்க கதாபாத்திரம் ஆல்ரெடி டிட்டர்மின்டு, பிறப்பு டிட்டர்மின்டு, அதனாலதான் பிறந்திருக்கீங்க. அதே வாசனைகள் தான், அதே பிரபஞ்ச மன்றத்திலிருந்து நானாக சிக்னலை ஆஃப்லைன்ல சிக்னலை எடுக்கிறதும் ஆஃப்லைன்ல சிக்னலை விடுறதும்
தனிமை இருக்காம நினைச்சுக்கிறதும் ஃப்ரீடம் எண்ணத்துல ஃப்ரீடம் இருக்காம நினைச்சுக்கிறதும் உடம்புல ஃப்ரீடம் இருக்காம நினைச்சுக்கிறதும் புத்தி உணர்ச்சிகள்ல நிறைய டெசிஷன் மேக்கிங்ல திறமைகள்ல ஸ்கில்ஸ்ல ஆளுமையில இண்டிவிஜுவாலிட்டியில இன்டெலக்சுவாலிட்டியில எல்லா லிட்டி 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 எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் ஆஸ் இஃப் ஒன் ஹேஸ் ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் இஸ் ஃப்ரீடம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரமையா இருக்கிறது வந்து உண்மையே இல்லை. அப்படி இருந்ததுன்னா நம்ம தூங்கக்கூடாது, இந்த ஃபார்முக்குள்ள இருக்கக்கூடாது, நம்மளே பேரறிவா இருக்கணும், நம்மளே பேரறிவா தூக்கமயமாவே இருக்கணும். தூக்கத்துல எது இருக்கு? பிறவாததா தானே அங்க இருக்கு. இறந்தவன் கூட ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஆட்படும் போது பிறவாதவன், பிறவாதவனுக்கு எங்கேயா டெத்து? ஆல்ரெடி லிபரேஷன் இஸ் தேர், ஆல்வேஸ் தேர். அதை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு இந்த பொய்கள் வந்து பொய்கள் உணரப்படணும். அவ்வளவே வி ஆர் டெமாலிஷிங் ஆல் த ஃபால்சிட்டிஸ், வி ஆர் ரியலைசிங் த ஃபால்ஸ் இன் த ஃபால்ஸ், தட் இஸ் ரியலைசிங் த ட்ரூத். பிகாஸ் தேர் இஸ் நோ செப்பரேட் ட்ரூத், தேர் இஸ் நோ செப்பரேட் ஒன் ஆத்மா, ஒன் செல்ஃப். ரமண மகரிஷி வாழும் போதே அதை உணர்ந்துட்டாரு. அப்பவே அது அவர் எங்கெங்கெல்லாம் விடுதலை ஆயிருக்காரு, ஏன்னா எல்லாமுமே ஒரு பெருங்கண்ணாடியினுடைய பிரதிபலிப்பு. அது என்னது? அது பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனமே பிரதிபலிப்புன்றதை உணர்றதுன்னா அர்த்தம் பிரபஞ்சமே விழுந்துருத்துன்னு. அப்ப ரமண மகரிஷி மாத்திரம் அந்த உடம்பு கூட்டுக்குள்ள இருப்பாரா? சோ அவர் வாழும் பொழுதே இது பேர் ஞானம் அடைஞ்சிட்டார். இப்ப எங்கெங்க இருப்பாரு? அவருடைய உடல் போன பிறகு, பூத உடல் சமாதி செய்யப்பட்ட பிறகு அவருடைய ஆத்மா மத்தரம் எங்கேயோ ஒரு ஃபார்ம்லெஸ்ஸா எங்கேயோ வானத்துல உட்காந்துக்கிட்டு இருக்குமா? ஆத்மாவா? வாழும் பொழுதே டிசால்வ்டு, இதுக்குள்ள எது உணர்வோ அதுக்குள்ள டிசால்வ்டு. பிகாஸ் ஹி டிட் எக்ஸிஸ்ட் as false, that he has realized. உடம்பா இருக்கிற எண்ணத்துக்குள்ள, எண்ணமா இருக்கிற உணர்ச்சிக்குள்ள, உணர்ச்சியா இருக்கிற அகந்தைக்குள்ள, அகந்தையா வந்துட்டு போயிட்டு இருக்கிற விழிப்பு நிலை பிரபஞ்ச மனத்துக்குள்ள எல்லாம் ரிஃப்ளெக்ஷன். There is no substance in it. There is no substantial entity existing, living, acting, reacting, being born and going to die in time, having a body, having a name, nothing exists like this. This is what is jnana. This is not happening in time tomorrow or some years later by doing some practice by this I in me. It is now. நம்ம உடனே என்ன பண்ணிடுவாங்க? பிரசன்ட் 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 பண்ணுவாங்க. சோ ஒன் ஹேஸ் டு பி இன் த பிரசன்ஸ், பிரசன்ஸ், பிரசன்ஸ் தான். அட பிரசன்ஸ்ன்ற வார்த்தையை கடந்து வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல, ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கிற போகின்ற கடந்து செல்கின்ற நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கழித்துக் கொண்டிருக்கின்ற சுகத்துக்கு ஒரு செகண்ட் முன்னாடி சுகம்னு இருக்கா, அந்த செகண்ட் சுகம்னு இருக்கா, வரப்போகின்ற சுகத்தை நான் அனுபவிக்க போறேன்னு ஏதாவது இருக்கா? பிகாஸ் இந்த ஐடென்டிட்டியான ஐ டசன்ட் எக்ஸிஸ்ட், இட் ஹாஸ் சீஸ்ட் ஜஸ்ட் இன் டீப் ஸ்லீப். இதை விட கேவலம் டெத் ஒருமா ஆஸ்பத்திரியோ எங்கேயோ ஒரு ஒரு தாட் யோசிச்சுட்டு நான் தான் யோசிச்சுட்டு இருக்கும் தபக்குன்னு வந்து அந்த உடம்புல அந்த செல் டிவிஷன், தி நெக்ஸ்ட் செல் டிவிஷன் இஸ் நாட் கோயிங் டு டேக் பிளேஸ், இட் ஹாஸ் கம் டு எ ஹால்ட். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் பிசிக்கல் டெத். எந்த உயிரணு மூலமாக நம்ம கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சோமோ அந்த உயிரணுவே ஆல்ரெடி வந்து கடைசியாக இத்தனாம் தேதி 1920 பிறந்தியா, 2020 இத்தனாம் தேதி இத்தனை நிமிஷத்துக்கு உன்னுடைய கடைசி பிரெத்து உன்னுடைய அந்த செல்லு வந்து சுவாசிக்கிறத நிறுத்திட்டு
it will collapse in this body because he hasn't realized. இங்க நம்ம என்ன பண்றோம், அந்த ரியலைசேஷன் ப்ராசஸ அப்படியே எடுத்து டேபிள்ல வச்சு பாக்குறோம். உங்களையும் நான் பார்க்க வைக்கிறேன். எல்லாருடைய இந்த கண்ணை தாண்டி உங்களுடைய புத்தி கண்ணுலயே நேர போய் காமிக்கிறேன். நிர்மலமா பாரு, எங்கேயாவது ரிஃப்ளெக்ஷன் இருக்க பாரு. உனக்குள்ள உன் கண்ணாடிய தூயதா வச்சுக்கோ. நிர்மலமான புத்தி கண்ணாடியில் ஆன்மா ஜொலிக்கும். ஆன்மான்னு ஒன்னு ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. பிகாஸ் இட் டசன்ட் ஹாவ் எ ஃபார்ம், இட் டசன்ட் ஹாவ் எ நேம், இட் டசன்ட் ஹாவ் எ செப்பரேட் ஃபீலிங், இட் டசன்ட் எம்ப்ளாய் தாட், இட் டசன்ட் ஹாவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு பெர்ஃபார்ம் ஆக்ஷன். இட் இஸ் ஆக்ஷன்லெஸ் பிகாஸ் இட் இஸ் பிகினிங்லெஸ். இட் இஸ் இன்டெலிஜென்ஸ் இட் செல்ஃப். It is intelligence embodiment. It is consciousness embodiment. It is easiness embodiment. இந்த ஒரு உண்மையான நான் விசாரிச்சு அதனுடைய பொய்மையை உணர்ற ஒரு ஆன்மீகத்தினாலதான் இந்த பிரபஞ்சம் மனித சமுதாயமே வந்து பயமற்ற நிலைக்கும் பிறப்பு இறப்புகளை கடத்தலும் எல்லாமுமே நடக்கும். இல்லாட்டி நடக்கவே நடக்குது. கோயிலுக்கு போகலான்னு சொல்ல, அவங்க மதஸ்தலங்களுக்கு போகலான்னு சொல்ல, அதெல்லாம் கடந்து உணர்ந்ததை அவங்க சொல்லியிருக்காங்க. நேற்று கூட அதோ சசங்கத்தை நான் சொல்றேன், உற்சவ மூர்த்திக்கு எல்லாம் உண்டு. அம்பாளே வந்து பெரிய சடைய பின்னி இப்படி போட்டுக்கிட்டு உற்சவ மூர்த்தியா தசரால கோலூல அப்படியே வீதி வளம் வருவா. என்னை பார், என் அழகை பாருங்க. இது என்னது, நம்மளுடைய லோக்கல் நான், விழிப்பு நிலை நானை தான் உற்சவ மூர்த்தியா கோவில்ல காமிக்கிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி படைப்பாங்க. கடைசியில பள்ளியறை, பள்ளியறைன்னு வச்சுப்பாங்க, திருப்பள்ளியறை, திருமடப்பள்ளின்னு சாப்பிடுற பிரசாதம் பண்ற இடத்துக்கு பேர் திருமடப்பள்ளி. இது பேர் பள்ளியறைன்னு பேரு, கண்ணாடி மண்டபம்னு பேரு. என்னென்னமோ உற்சவங்கள், வசந்த காலம்னா வேற இடத்துக்கு போயிடுவாங்க, வசந்த மண்டபத்துக்கு போயிடுவாங்க. எல்லாம் நாமே இப்படி பிரதிபலிக்கிறத நம்ம இதுல, நம்ம சமயத்துல, நம்ம இந்து மதத்துல அற்புதமா கோவில் வழிபாடா வச்சு 24/7 வந்து ஒரே விமரிசையாக உற்சவ மூர்த்தின்னு சொல்லப்படுறது நம்முடைய அகந்தை நான். எல்லா கோவில்லையும் பெருமாளா இருக்கட்டும், அம்பாளா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், எந்த கோவிலா இருக்கட்டும், எந்த பெயரிட்டு எப்படி எந்த வடிவத்துல எந்த விதமான சிலைகள்லையும் அதை புனைஞ்சிருந்தாலும் அவங்க மீன் பண்றது வந்து உள்ள கர்ப்ப கிரகத்துல இருக்கிறது தான் வந்து நம்முடைய சுரூபம். இது மேலுக்கு வந்திருக்கு. டோன்ட் கெட் லாஸ்ட் இன் திஸ். திஸ் இஸ் த கிளியர் மெசேஜ். பொய்ய பொய்ன்னு ரிவீல் பண்றதுக்கு உற்சவங்கள். ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் நானோட பிறக்கணும், ஏன் எண்ணங்களோட பிறக்கணும், ஏன் இப்படி உணர்ச்சி மயமா இருக்கணும் அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க. ஏன்னா அவைகள் பொய்கள்னு உங்களுக்கு எப்படி கத்து கொடுக்கறது? ஏன் கத்து கொடுக்கணும்? நான் இருந்துட்டு போறேன், நான் இருந்துட்டு போயேன், ஆஃப்லைன்ல எவ்வளவு நாள் வந்து நீ உடம்பு எடுத்துக்கிட்டு இருப்ப, உனக்கே சலிப்பு வரும் இல்ல, அலுப்பு வரும் இல்ல. அப்படி அப்படி அலுப்பும் சலிப்பும் வந்த பிறகு கிடைக்கிற பல பிறவிகள்ல ஒரு பிறவியில சுபவாசனை முழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சசங்கம் கிடைச்சு, ஐயையோ வேண்டாம்பா, எண்ணமும் வேண்டாம், உணர்ச்சியும் வேண்டாம், இவைகளாக இருக்கின்ற இந்த நானும் வேண்டாம், இந்த உடம்புக்கு சர்வசாதாரணமா தூக்கம் மாதிரி இருக்கு, கர்ப்ப கிரகம் மாதிரி இருக்கு, அதுல ஐக்கியம் ஆயிடுறேன். பொய்ய பொய்யின்னு உணர்றது ஐக்கியமே தவிர அதை போய் ஐக்கியமாறுதுன்றதுக்கு இவன் இல்லை.
பொய்க்காரன் போய் அங்க ஐக்கியமாக முடியாது. பொய்க்காரன் அது என்ட்ரியே கொடுக்காது. பொய்க்காரன் இங்க வாசனை மையமாவே தான் இருந்துகிட்டு இருப்பான். இத விட்டாதான், இத உணர்ந்தா தான், இத பொய் பொய்ன்னு உணர்ந்தா அங்க இருக்க ஆல்ரெடி கர்ப்ப கிரகத்துல இருக்க. இத்தான் எல்லா மதங்களும் சொல்லிருக்கு. மதங்கள் என்ன சொல்லியிருக்கு, மதங்கள் சொல்லி இதை உணர்த்ததுக்குனே ஏதோ மதம்னு ஸ்தாபிச்சு அதை கடந்த என்னுடைய மத மதத்தையும் கட மதம்னா கருத்துங்க, அரசியல் கட்சிகளுக்கு ஐடியாலஜி இருக்க மாதிரி இவைகள் எல்லாம் ஒரு ஒரு விதமான சித்தாந்தங்களில் அமைக்கப்பட்டது. அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் பொய்களை பொய்கள் என்று மனிதர் உணர்வதற்காகவே அமைக்கப்பட்டது அனைத்து மதங்களும். என்ன மகான்கள் பார்வையில வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கேயே இல்லை, அதனால உள்ள கடந்துருவோம் அப்படின்னு முக்கியமா தமிழ்நாட்டுல கடவுள்ன்ற வார்த்தையை உபயோகிச்சாங்க. அது எந்த மதமா இருக்கட்டும், அவங்க மீன் பண்றதும் கடவுள் தான். உருவம் இருக்கிறதா இருக்கட்டும், உருவம் இல்லாததா இருக்கட்டும், மொத்தத்துல உனக்கு வேண்டிய நம்பிக்கை எங்கன்னா உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகத்துல இருக்கிற ஆழ்ந்த குரக்கம் போல கர்ப்ப கிரகத்துல இருக்கிற உள்கடந்த தன்மையில இருக்கிற அந்த பொருள் மேல, அந்த பொருளை சதா விசாரிக்கிறதுக்கு அதை மறைத்து கொண்டிருக்கின்ற இவைகளை ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும். நம்ம கிட்ட இருந்து எண்ணம் எங்க இருந்து வருது, உள்ள இருந்து வருது. அந்த எண்ணத்தை விசாரிக்காம நீங்க எப்படி மனத்தை கடந்து உள்ள போய் எட்டி பார்ப்பீங்க உணர்ச்சிய? எங்க இருந்து உணர்ச்சி வருது, அதுக்கும் உள்ள இருந்து வருது. இன்னர் சேம்பர், புரியுது, லைனா சேம்பர்ஸ் இருக்கு, அதுதான் அஞ்சு கோஷங்கள். அதுல அறியாமை சேம்பர் தீபஸ்ட் சேம்பர், த சேம்பர் தட் இஸ் த ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் ஆல் அதர் ஷீட்ஸ். ஷீத்துன்னு கத்தி விட போல, த ஸ்வாட் இஸ் கிப்ட் இன் ஷீத், கத்தியினுடைய கத்தி உரை. அத போல வந்து அஞ்சு உரைகளால பொய்கள் ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கின்றன. அதற்கு அடிப்படை உரை வந்து ஆனந்தமய கோஷம்னு சொல்லப்படுற என்ன ஆனந்தம், அப்படியே லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் ஒண்ணுமே இல்லைன்னு உணர்றது ஆனந்தம். காரண சரீரம்னு பெரு, காரண சரீரம் என்ன, அந்த மாதிரி ஒரு சரீரமே இல்லை. சோ இதெல்லாம் வந்து இதனுடைய அடிப்படைகள். அந்த அடிப்படையில தான் பகவான் இவர் வந்து வசிஷ்ட முனி வந்து இந்த இப்புவியினருக்கெல்லாம் இதயம் இருவிதமாகும் எண்ணும் காலே அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்க. இதனுடைய பத உரை, இதனுடைய பொழிப்புரை, இதனுடைய விளக்க உரை வந்து நாம் வந்து நாளை மாலை 7 மணி உள்ளது 40 அனுபந்தத்தில் தொடருவோம். நாளை மதியம் 12 மணிக்கு டிரான்சென்டென்டல் அருணாச்சல அக்ஷரமணமானியில் அடுத்த கன்னிகளுடன் நாம் சந்திப்போம். இப்போ வந்து யாரெல்லாம் மெடிடேட் பண்ண முடியுமோ, அத மெடிடேஷன், ஐ டோன்ட் மீன் ஜஸ்ட் யூசிங் சம் மெத்தட் வித்இன், ஜஸ்ட் பீயிங் சைலண்ட், ஜஸ்ட் பீயிங் ஸ்டில் வித்இன், அப்படியே பார்த்துட்டு அது எப்படி வேணா பாருங்க. தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுங்க பரவாயில்ல, ஆனா இது வந்து ரியல். எதையாவது மெடிடேஷன் நீங்க பண்ணீங்க, ஹூ இஸ் த மெடிடேட்டர்னு தெரியாம மெடிடேஷன் பண்ணீங்க, தட் இன் இட் பிரிங்ஸ் இன் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். மெடிடேஷன் பிகம்ஸ் நாட் ஒரு முடிச்சு மாதிரி வந்துடும். எந்த பழக்கமுமே நம்மளுக்கு வேண்டாம். பழக்கத்தெல்லாம் பழகினவனே, பழக்கமாக இருப்பவனை, பழக்கமாக இருப்பவனை, வாழ்பவனையே நம்ம வந்து கிராஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் அவனை பார்த்துக்கிட்டே, அதுக்கு சும்மா இந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணிருக்க மாதிரி கண்ணா அப்படி மூடிக்கிட்டாரு, பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தோம். சலிக்காம பாருங்க, 24/7 பாருங்க, தைரியமா பாருங்க. இட் வில் பிரிங் இன் ஃபினாமினல் சேஞ்சஸ் டு யுவர் சைக்கி, பிகாஸ் தெர் இஸ் நோ சைக்கி அட் ஆல் எனிவே செப்பரேட்லி எக்ஸிஸ்டிங். அதெல்லாம் ஃபில்அப் ஆகிருக்கிற உணர்ச்சிகள் தான் பிரபஞ்ச காஸ்மிக் மைண்ட்லேருந்து ஆஃப்லைன்ல வயாம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோங்க நம்ம வாழ்க்கையை. அதனால வாடாங்க, இதோட சங்காத்தமே கூடாது. அதுக்கு தான் வந்து நம்ம சும்மா இருந்தத பண்றோம், தைரியமா பண்ணுங்க. டுமாரோ ஆஃப்டர்நூன் வி வில் இன் டிரான்சென்ட். நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க வந்து யூ கேன் கண்டினியூ பீயிங் ஜஸ்ட் பி ஸ்டில் அண்ட் சைலண்ட் வித் இன், பட் பி தேர், செட் த ஆன் லுக்கர், லெட் இம் நாட் கோ அவே ஃப்ரம் யூ, பி அன் ஆன் லுக்கர் நான் ஜட்ஜ்மெண்டலி,
choicelessly, without any choice, without picking and choosing, just be within you. அவ்வளவே அலுப்பு செழிப்பு வந்ததுன்னா அதையும் பாருங்க யாருக்குன்னு பாருங்க. I will end with this.